கண்ணுக்குறி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்காக நடைமுறையில் இருந்த 8 மணி நேர வேலை என்ற சட்டத்தை மாற்றி பண முதலாளிகளுக்காக 12 மணி நேரம் வேலை என்ற சட்டமாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது திமுக அரசு. அதை கடுமையாக சட்டமன்றத்தில் எதிர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி கே மணியும், வெளியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை வெளியிட்டு இருந்தார். அதைத் தொடர்ந்து அதிமுகவினரும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழர் கட்சிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் அனைத்து தொழிலாளர் சங்கங்களும் 12 மணி நேர வேலை என்ற சட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சட்டத்தை திரும்பப் பெறவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்று எச்சரிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று மே தினமான தொழிலாளர் தினம் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 12 மணி நேர வேலை சட்டத்தை திரும்பப் பெறுகிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். இதை பாட்டாளி மக்கள் கட்சி மனதார வரவேற்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்திருக்கிறது. மற்றும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தொழிலாளர் சங்கங்களும் வரவேற்கின்றன. இனிமேலாவது தொழிலாளர்களை நசுக்கும் எந்த சட்டத்தையும் அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.